எம்எல்ஏ பார்த்துக்கிறேன் நானா, அவங்க பாட்டு வந்துட்டு ஜெயிச்சுட்டு போயிடுவாங்க. இவங்க வந்து அப்பப்ப தொகுதி என்ன வேணும் கேட்கறாங்க. இது மாதிரி ஜாம்புஜார் போலீஸ் ஸ்டேஷன் வந்து பேரிகேட் வச்சிருந்தாங்க. ஒரு குழந்தைக்கு வந்து அர்ஜென்ட்டா போகணும்னு சொன்னாங்க, இ பாஸ் கேட்டதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால அவங்க என்ன பண்ணாங்க, எனக்கு நம்பர் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி ஃபோன் பண்ணி கேளுங்க. ஃபோன் பண்ண 5 நிமிஷத்துல ஃபோன் தான் பண்ணுவாங்கன்னு பார்த்தா நேராக அவரே வந்துட்டாரு. ரெண்டு பக்கம் என் பேரிகேட் வச்சிருக்கீங்க, ஒரு பக்கம் பேரிகேட் வச்சு ஒருத்தங்களை போறதுக்கு வரத்துக்கு விடுங்க சொல்லி எல்லாமே பண்ணி கரெக்டாக பண்ணி அமுச்சு விட்டாங்க. அங்கே முகாம் போடுறாங்க. போன வாரம் வந்து இங்கே போட்டாங்க. இப்போ இன்ட்ரெஸ்டாக வந்து போடுறோம். இது வரைக்கும் ஜெயிச்சு 10 முறை வந்துட்டார் அவர். எல்லா 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 ஸ்ட்ரீட்டுக்கும் வர்றாரு, எல்லா நல்ல நலத்திட்டங்களும் செய்கிறாரு. அதனால உதயநிதியை யாருமே மறக்க வேண்டாம். இன்ஜெக்ஷன் போடணும் பயமா இருந்தது, எல்லாம் இப்ப வந்துட்டு போடுறோம். அவங்க சொன்னதுக்கு அப்புறமா கொஞ்சம் தைரியமா இருந்தது. ஹாஸ்பிட்டல் போயிட்டு ரொம்ப அலையிறது, ரொம்ப மக்கள் கஷ்டப்படுறாங்க ஊசி போடுறதுக்கு. நாங்கள் இங்க இப்ப வந்து எங்க ஏரியால தெருக்கு தெரு வந்து தடுப்பூசி போடுறாங்க. எங்க ஏரியா எம்எல்ஏ உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து ரொம்ப சிறப்பா செய்யறாங்க. ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கு, ஈஸி டு அப்ரோச்சா இருக்கு அவரை பாக்குறதுக்கு. ரொம்ப அந்த மேல இருந்து பார்க்காம கொஞ்சம் ஜாலியாவே இருக்கு, ரொம்ப கேஷுவலா பழகுற. இதுக்கு மேல இதெல்லாம் எங்க வெளிநாட்டை தான் பாத்துருக்கோம் நம்ம, இந்த மாதிரி நடக்கும்ட்டு ஃபாரின்ல பாத்துருக்கோம். இந்த மாதிரி எல்லாம் நேரா நடக்கு, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, சந்தோஷப்படியே வச்சு. ஊசி போடுறதுனால எந்த சைடு எஃபெக்டும் இல்ல, எந்த பாதிப்பும் இல்லைன்னு எங்க தொகுதி எம்எல்ஏ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்க. அதனால நாங்க எல்லாரும் வந்திருக்கோம். நான் காலேஜ் படிக்கிறேன், நானும் வந்திருக்கேன், எங்க பேரண்ட்ஸ் எங்க வீட்டுல இருந்து எல்லாரையும் கூட்டிட்டு வந்திருக்கேன். பயம் எதுவும் இல்ல. இது வரைக்கும் பார்த்ததுல ஒரு பெஸ்ட் எம்எல்ஏ அவர் தான். அவரை பார்த்தா வந்து ஒரு எம்எல்ஏ மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்காது. நம்ம வீட்டுல கூட பிறந்த அண்ணன் மாதிரி இருக்கும், அவ்வளவு க்ளோஸா பழகுவாரு. அல்லு போலும் எங்களுக்காக நீ வேலை செய்றீங்க, அதனால நீ உங்களோட பாத்துங்க. நீ உங்களுக்கு சேஃப்டி தான் எங்க சேஃப்டி. எங்களுக்கு நல்லபடியா நீங்க இருக்கணும், நீங்க 100 வயசோட இருக்கணும். அதனால வந்து நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு செய்யணும். அவங்க எங்க தொகுதிக்கு எம்எல்ஏவா வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்.